குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம், ராக்கி ஆர் ராணி கி பிரேம் ககானி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி மூவி திரை விமர்சனங்க. நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன இந்த படத்தோட டைட்டிலே என்ன ஒரு டவுட்டாக சொல்கிறீங்கன்னு. எனக்கு ஹிந்தி வந்து அவ்வளோவா தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் அப்டேட்டிலோட படம் பார்த்தா கதை எனக்கு வந்து புரியும். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி படத்தோட கேஷன் குரூப் அதில் ரன்வீர் சிங், அலியா பட் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கரண் சோகர் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கி தயாரிச்சிருக்கார். இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, பூவெல்லாம் கேட்டுப்பார் ஜோடி. இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரே டைமில் வந்து ரிலீஸ் ஆச்சு, பூவெல்லாம் கேட்டுப்பார் ஜோடி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கதை தான். அந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் சில மாற்றங்களோட, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு போவாங்க, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துவார் அந்த லவ்வுக்காக. அந்த படத்தோட கதையை சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றி பண்ணியிருக்காரு கரண் ஜோகர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்னா படத்தோட பின்னணி இசை, பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அலியா பட்டோட நடிப்பாக இருக்கட்டும், ரன்வீர் சிங்கோட நடிப்பாக இருக்கட்டும், அப்புறம் படத்தை எடுத்துக்கிற விதமாக இருக்கட்டும், மேக்கிங், ரன்வீர் சிங்கை காமிச்ச அந்த ஒளிப்பதிவு, அலியா பட்டை காமிச்ச அந்த ஒளிப்பதிவு, அப்புறம் ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையாக பழைய விஷயத்தை தான் எடுத்திருக்காரு. கொஞ்சம் புதுமையாக கரண் ஜோகர் வந்து சொல்லியிருக்காரு. முதல் பாதி விறுவிறு விறுவிறுன்னு போகுது, இரண்டாம் பாதி விறுவிறுன்னு ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நடிப்பு, இந்த ரன்வீர் சிங் ஆலியா பட்டனோட நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் மொத்த படத்தையுமே டேக்கா பண்ணி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற காமெடி ஆர்டிஸ்ட், அந்த ஃபேமிலி ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹிந்தி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து பிடிக்கும், புரியும். அதே நேரத்தில் தமிழ் ரசிகர்கள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பார்த்தாங்கன்னா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து படத்தோட ரெஃபரன்ஸ் சொன்னேன், பூவெல்லாம் கேட்டுப்பார் ஜோடி அந்த கதை தான் கிட்டத்தட்ட. அதை தான் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. அந்த படத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியும், பிடிக்கும். படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மூவி. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை மறக்காமல் பெல் பட்டன் அழுத்த வைங்க. அப்படி பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தோட ரிவ்யூ ராக்கி ஆர் ராணி பிரேம் ககானி, இந்த படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக டைட்டில் ரெண்டு தடவை சொல்லணும்னா, ஏன்னா அந்த டைட்டில் வந்து ஒரு லென்த்தியான ஒரு டைட்டில், அதனால தான் ரெண்டு தடவை சொல்ல வேண்டியதாக போச்சு. ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாது, மறுபடியும் சொல்லிக்கிறேன், இங்கிலீஷ் அப்டேட்டிலோட படம் பார்த்ததுனால எனக்கு அந்த படம் வந்து பிடிச்சிருந்தது, ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பூவெல்லாம் கேட்டுப்பார் ஜோடியோட சாயலில் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தோட சீன்ஸை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கும் சரி, கதையை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி. அதனால் அந்த படத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள், படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.